இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசான முட்டை பிரியாணி தான் நம்ம சேனலில் செய்ய போகிறோம். இன்னைக்கு வந்து எக் பிரியாணி தாங்க செய்ய போகிறாங்க அத்தை. இஞ்சி பூண்டை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். முட்டை வேக வச்சிருக்காங்க, இது கொஞ்ச நேரம் வேகட்டும். வயலுக்கு தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க எங்கள் அப்பா. மோட்டார் ஓடிட்டு இருக்கு. தண்ணி வயல் பாருங்க, தண்ணி வாய்க்கால போயிட்டு இருக்கு. இது வந்து பழவாழை உள்ள போட்டிருக்கு. தண்ணி பாஞ்சிட்டே இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வரப்போறமா தான் வைப்பாங்க வாழை கட்டணும், அப்பதான் நல்லா செழிப்பா இருக்குன்றதாக தான். திரும்பவும் நம்ம சமைக்கிற இடத்துக்கு போவோம், நம்ம வேலையை பார்க்கலாம். வாங்க, உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க. காத்து வேலை காத்தாடி முட்டை நல்லா கொதிச்சிருச்சு, எல்லாம் வீரல் விட்டுருக்கு. ஸோ வெந்துருச்சுன்னு எடுத்துடலாம். அண்ணன் கூட வந்து பார்த்தீங்கன்னா காற்று அதிகமாக அடிக்குதுன்றதுனால அண்ணன் கூட வச்சுருக்கோம் அந்த சைடு. இப்போ நெய் ஊற்றுறாங்க. ம், போந்த. ம், அடுத்து எண்ணெய் ஊற்றுறோம். எல்லாத்தையும் போட்டிங்களா? பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு எல்லாமே போட்டிருக்காங்க. பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க.
வெங்காயத்தை போட்டுக்கலாங்க போடுங்க தக்காளி ஒட்டிக்கலாங்க பச்சை மிளகாயும் தக்காளியும் போட்டாச்சு இப்ப நல்லா வணக்கிக்கலாம் Vanagan de la cadena, ¿por dónde? Sacale si quieres más vanagan அடுத்து தனி மிளகாய் தூள் சேக்கறாங்க கொஞ்சம் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நாளைக்கு நீ அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் மூடு வச்சுக்கலாங்க முட்டை உரிச்சுக்கலாம் தண்ணி இந்த சுடு தண்ணி வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ வந்து பச்சை தண்ணி விட்டு குடிச்சிடலாம் நல்ல வாசம் வருதுங்க அரைச்சு கொட்டிக்கலாம் ரைஸ் போட்டோனே நல்லா கொதி வருது ஒரு பாதி வேக்காடு வந்திருக்கு பிரியாணி வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்துட்டுருச்சு நீ வந்து என்னத்த பண்ண போற கொஞ்சம் எண்ணெயில வறுத்து போட்டுக்கலாம் பிரியாணியில அப்படியே சேர்த்து ரெண்டு அப்படியே தம் போடணும் சரி த மூணு ஸ்பூன் போதுமா முட்டை கொட்டிக்கலாங்க எண்ணெய் மஞ்சள் தூள் முட்டை அவ்வளவுதான் வறுத்த முட்டைய இப்ப இந்த பிரியாணில சேர்த்தாச்சு பிரியாணி வந்து இப்ப எடுத்து வச்சு தம் போடணும் மத்த முட்டையை போட்டு தம் வச்சுக்கலாம் இல்லமா
சாப்பாடு இறக்கிக்கலாங்க தூயான முட்டை பிரியாணி ரெடிங்க இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க வாங்க சாப்பிடலாம்